வணக்கம். நாம் துவங்கியிருக்கும் நியாயப்போரின் தமிழரின் படை, அதன் கூர்முனை இரண்டாம் வரிசையில் அங்கே அமர்ந்திருக்கிறது. அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கிறேன். நான் இவர்கள் தனித்தனியே பேசினால் ஒவ்வொருவரை பற்றியும் பல பல நிமிடங்கள் பேசலாம், அது பிற்பாடு வரும், அதுவும் செய்ய வேண்டி வரும். இவர்கள் என்னிடம் கேட்ட கேள்விகள், நீங்கள் யார் என்று கேட்டபோது நான் கொஞ்சமும் தயங்காமல் நான் யார் என்பதை சொன்னேன். இந்த களத்தில் இங்கே என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னேன். பிறகு அவர், நாம் யார் என்பதை புரிந்து கொண்டோம், அதனால் உங்களுடன் இணைகிறோம் என்று சொல்லி இணைந்தவர்கள். இங்க நீங்க பார்த்தீங்க, 37 வருஷமா அமைதியாக நற்பணிகளை செய்து கொண்டிருந்த கூட்டத்தின் அந்த கூர்முனையையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ ஆயிரம் லட்சம் தோழர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு பகுதி தான் இது. நாங்கள் பல வருடங்களாக நமக்கு எதற்கு இதெல்லாம், நம்ம மாட்டுக்கு அமைதியா நற்பணிகளை செய்துட்டு போயிட்டு இருப்போம் என்று செய்ய துவங்கிய போது அதற்கு பல இளைஞர்கள், நாங்கள் செய்வது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெறுகிறது என்று உணர்ந்தவுடன் அதற்கு இடைஞ்சல் செய்வதை கடமையாக கொண்ட சில அரசுகள் செயல்பட்டன. அது உங்களுக்கு தெரியும், அதுக்கெல்லாம் இப்ப போக வேணாம். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் மறந்தவையாக மட்டும் இருக்காது. நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ நாங்கள் தப்பு செய்வது போன்று ஒளிந்து எங்கள் நற்பணி வாகனம் நகர்வதற்கு யாருக்கும் தெரியாமல் ஒழித்து புதைத்து தண்டவாளம் போட்டோம் நாங்கள். இன்று எங்கள் தண்டவாளமும் உங்கள் வண்டவாளமும் வெளியே வரும் நாள். நான் இங்கே அமைதியாக நம் கட்சியை துவங்கிவிட்டு படிப்படியாக பிரச்சார நிலைக்கு போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் நண்பர் மாண்புமிகு முதல்வர் கேஜரிவால் அவர்கள் இன்றே எனது பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். நன்றி. நான் கூட கொஞ்சம் மேடை பணிவு கருதி சொல்ல வேண்டாம், பிற்பாடு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்ததை இப்போதே துவங்கி வைத்து எங்கள் வேகத்தை கூட்டிய திரு கேஜரிவால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு காரணம், அவருக்கு தெரியும் எனது நேரமின்மை அவருக்கு புரியும், மக்களின் நேரமின்மை அவருக்கு புரியும். எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம் காத்திருப்போம் இந்த அநீதிகளை பார்த்து கொண்டே, எத்தனை காலம் நாம் ஊமைகளாய் கனவு கண்டு கொண்டிருப்போம். இன்று பேசும் நாள், நாளை செயல். என்ன உங்கள் கட்சி என்று கேட்கிறார்கள். நேற்று என்னுடன் பேசிய ஆந்திர முதல்வர் அவரிடம் சொன்னேன், எப்படி திரு கேஜரிவால் அவர்கள் என்னை கதாநாயகன் என்றாரோ அப்படி நான் அரசியல் நாயகர்களிலே நான் மதிக்கும் மிக முக்கியமான நாயகர்களில் நீங்களும் ஒருவர் என்று அவரிடம் சொன்னபோது, மிக்க நன்றி, செயலை துவங்குங்கள் என்றார். ஐயா, உங்களுடைய சித்தாந்தங்களுக்கும் எனக்கும் எனது கட்சியின் சித்தாந்தங்களும் மாறுபடலாம், இருப்பினும் நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு சொன்னபோது, இசமெல்லாம் நமக்கு கருவிதான், இன்று உலகெங்கிலும் யாரும் இசங்களை பற்றி கவலைப்படுவதில்லை,
இடதா வலதா என்பதை எல்லாம் யோசிக்காமல் மக்கள் நலன்தான் அவர்கள் கொள்கையாக கோட்பாடாக இருக்கிறது என்று என் மனதில் உள்ளதை அவரும் பிரதிபலித்தது. ஓஹோ, நாம் நல்ல வழியில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது. நேற்று ராத்திரி நியாயமாக இத்தகைய விழா இன்று நடக்கும் போது நிம்மதியாக தூங்க முடியாது யாரும். ஆனால் நான் நிம்மதியாக தூங்கினேன். அந்த வாக்குறுதி எனக்கு கிடைத்தது பக்கத்து மாநில முதல்வரிடமிருந்து. மீண்டும் இன்று மாலை இதோ இங்கே டெல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறார். நான் மனதில் நினைத்துக் கொண்டு வெளியே சொன்னால் இதை நம்புவார்களா என்று சொல்லும் போது செயல்படுத்தி காட்டிய வீரர்கே எனக்கு சொல்லி காட்டினார், இங்கே பணத்திற்கு பஞ்சம் இல்லை, நல்ல மனத்திற்குத்தான் பஞ்சம் என்று. அந்த பஞ்சத்தை போக்கும் பெருங்கூட்டம் இங்கே இருக்கிறது. இந்த கூட்டத்தின் தலைவன் அல்ல நான், தொண்டன் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள்தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். உங்களின் பால் யாரையும் ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் என்பது தாழ்மையான வேண்டுகோள் அல்ல. தமிழன் என்ற முறையில் நாமே நமக்கு நாம் இட்டுக்கொள்ள வேண்டிய உத்தரவு, செய்ய வேண்டிய சத்தியம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன கட்சி கொள்கைகள்னு கேட்கிறாங்க. வரிசையா அவர் சொன்னார், எல்லா நல்ல முதலமைச்சர்களுக்கும் இருக்கும் கொள்கைதான் இந்த கட்சியின் தலைமைக்கும் இருக்கிறது. நல்ல கல்வி, தரமான கல்வி, எல்லா தரப்பினருக்கும் போய் சேர வேண்டும். சாதியும் மதத்தையும் சொல்லி சொல்லி விளையாடிய விளையாட்டுகள் நிறுத்தப்பட வேண்டும். நாம் செய்து காட்டுவோம் என்ன நடக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நின்று காட்டுவோம். பவர், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் எல்லாம் கிடையாது, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இவ்வளவு மணி நேரம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊழலை குறைத்தால் உங்களுக்கு மின்சாரம் வரும். உங்களுக்கு இருக்கும் எல்லா பற்றாக்குறையும் பேராசையினால் வந்த பற்றாக்குறை. கைத்தட்டாதீங்க ரொம்ப. அதுல உங்களுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம். இனி அதை செய்யக்கூடாது. ஐயா நீங்க சொல்லிடுவீங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்க படுற கஷ்டம், ஓட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா, நீங்க கொடுப்பீங்களா? சொல்றீங்க நேர்மை நியாயம்னு, நீங்க கொடுப்பீங்களா? ஓட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். எங்க கையில காசு கிடையாது, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். அதை உனக்காக செலவு பண்ணுவேன் தவிர உன் கையில விளையாட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய ஓட்டின் வலிமை தெரியாமல், அதன் விலை தெரியாமல் அடிமாட்டு விலைக்கு விற்றுவிட்டீர்கள் என்பதை சொல்லுகிறேன். அதை வியாபாரமாக நினைத்தால் கூட நீங்கள் விற்ற விலை சரியானதல்ல, ஏமாற்றப்பட்டீர்கள். நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தீர்களே, ஆனால் 6,000 ரூபாய் இல்லை, வருடத்திற்கு 6 லட்சம் ரூபாய் கூட கிடைத்திருக்கலாம். அதை கோட்டை விட்டுட்டு 6,000 5 வருஷத்துல வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 99 பைசாவோ என்னமோ வரும். ஏன்னா வருஷம் பூரா அந்த 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 டேர்ம் பூரா அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த 5 வருஷம் என்ன ஒண்ணு நடக்கலையான்னு கேட்டா கண்ணுல கண்ணு பார்த்து பாசி பார்ப்பான் அப்படின்னு கேட்பாங்க. வாங்கல ஷூர் போ அப்படின்றாங்க. சொன்னாங்கல்ல போன்ல கூப்பிட்டு நீங்க மிரட்டீங்களே என்னையா பண்றீங்கன்னு கேட்டப்ப பதிலுக்கு மிரட்டினாங்கல்ல. அதான் நான் ட்வீட்ல போட்டிருந்தேன், திருடேன் திருடேன் கத்திக்கிட்டு பின்னாடி ஓடும்போது தலை தெரிக்க ஓட வேணாமா, நின்று என்ன கூப்டாப்ல இருக்கு
அப்படின்னா நாடு என்ன கதி ஆகும்? அதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. அதை நீங்க இனிமே நடக்க விடக்கூடாது. படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பின்றி இங்கே இருப்பார்கள். எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க? கையை தூக்குங்க. அது இல்லாம செய்ய முடியும். இந்த சங்கடம் இல்லாமல் செய்ய முடியும். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொன்ன அந்த 8 கிராமங்களை தத்தெடுப்போம் என்று சொன்னது கிண்டல் அடிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இது ஏற்கனவே பண்ணதுதானே, புதுசா என்ன கண்டுபிடிச்சீங்க? ஐயா, நாங்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு வரவில்லை. சமூக சேவகர்களாக வந்திருக்கிறோம். நாங்கள் எதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. செய்ய வேண்டியதை செய்தாலே போதுமானது. அதை செய்வதற்கான முனைப்புத்தான் இந்த 8 கிராமங்கள். இந்த 8 கிராமங்களை செய்து காட்டுகிறோம். அதில் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம். பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு இருக்க அலைய மாட்டோம் நாங்கள். முயலையே கறி பண்ணி சாப்பிட்டுட்டு முயலா 3 காலா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்பிக்கிட்டு சரி முயலே இல்லை போல் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு அந்த காலம். அடுத்த கட்டம் தொடங்குகிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், தண்ணி இல்லை, சரி காவிரி பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. எப்பவோ சொல்லியிருக்கிறான் அதுக்கு பதில். சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி விட்டு விளையாடி எரியற வீட்டில் பீடி பத்த வைக்கிறது தான் வேலை. இத்தனை நாள் அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கூட சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இவ்வளவு பேசுறியா, நீ தண்ணி வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒழுங்கா முறையாக உரையாடல் நடந்ததென்றால், டயலாக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த டயலாக் நடந்ததென்றால் எந்த மாநிலமும் எந்த மாநிலத்திடமிருந்தும் நமக்கு தேவையான விஷயங்களை பெற முடியும், பேசி பெற முடியும். நீங்க தண்ணி தானே கேட்கறீங்க, என்னால ரத்தத்தை வாங்கி கொடுக்க முடியும் அங்கிருந்து. இருங்க இருங்க இருங்க, ரத்தம் சொல்லும் போது ஏதோ சண்டைக்கு தயாராறு நினைக்காதீங்க, ரத்த தானத்தை சொல்றேன் நானு. சுனாமி வந்த போது, வெள்ளம் வந்த போது பெங்களூர்ல இருந்து வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போனாங்க. அந்த மானிடமும் அங்க இருக்குல்ல, அதை தொட்டம்னா வரும். யார் ரத்தத்தை கூட கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க இவங்க இருக்கிறவங்க. என்னுடைய பெங்களூர் சகோதரர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டில் ரத்த தானம் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்கீங்களா இல்லையா? அதான், அது கூட நடக்கும். செய்து காட்டி இருக்கிறோம், செஞ்சிருக்கோமா இல்லையா? அப்புறம் என்னையா சொல்றீங்க, நடக்க மாட்டோம், வெட்டு குத்து வரும், கிளப்பி விட்டா யாரு கூட யாரு வேணா சண்டை போடுவாங்க. அதை செய்யாதீங்க, போதும், உட்காந்து பேசுவோம். இங்கே பினராயி விஜயன் அவர்கள் எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்? அவர்கள் எல்லாவற்றையுமே ஒரு விமர்சன கண்ணோடு பார்ப்பவர். நம்பிக்கையோடு நம்மை வாழ்த்தி இருக்கிறார் என்றால் நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்றுதான் பொருள். அந்த எதிர்காலத்தை நோக்கி நகர்வோம். கொள்கை விளக்கம் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாரு. இந்த கூட்டத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது இது போதுமானது, அவர்களுக்கு புரியும். தோண்டி தோண்டி கேட்கிறாங்களே, அவர்களுக்கு சொல்வதற்கு புத்தகம் கொடுக்க முடியும் எங்களால். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் மையம், அது என்ன பேரு மையம், அது என்ன கையை போட்டிருக்கீங்களே, அதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறீர்கள். புதிய தென்னிந்தியாவின் மேப் தெரியும், அதுல ஊத்து பாத்தீங்கன்னா 6 கைகள் 6 மாநிலங்களை குறிக்கும். நடுவில் இருக்கும் 6 முனை நட்சத்திரம் உங்களை குறிக்கும், மக்களை குறிக்கும். மக்களின் நீதியை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட கட்சி இது.
அதுவே மையமாக இருக்கும். நீதி கட்சி போன்ற மூத்த பெரிய அரிய கட்சிகள் சொல்லி வைத்த நல்ல அறிவுரைகளை எல்லாம் எடுத்து கலந்து கையாண்டு நாங்கள் நம்பும் எதிர்காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்க லெப்டா ரைட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால்தான் கட்சி பேர்லயே மையத்தை வைத்திருக்கிறோம். எங்கிருந்து நல்லது கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு பக்கமும் ஒரேடியாய் சாய்ந்து விட மாட்டோம். திராசின் நடு முள் நாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு நலன் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் உணராத வரையில் அது உங்களை வந்து அடையாது. நான் இந்த கூட்டத்தில் நாளைய தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். என் வயது 63, 40 வருடம் ஆளும் கணவருடன் நான் வரவில்லை. அடுத்த தலைமுறைக்கான விதையை போடுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். என் வயதை கிண்டல் அடிக்கிறார்கள், ஆயுள் மிக குறைவாக உள்ள சிலர். நான் சொல்லுகிறேன், சொல்லுவாங்க என் மூச்சுள்ள வரைன்னு. நான் இதுவரை நடித்தேன், நடித்தது ஃப்ரீயா, நடிக்கல, காசு வாங்கிட்டு நடித்தேன். நீங்க அதை காசு கொடுத்து பார்த்தீங்க, அந்த காசு அப்படியே சுத்தி இப்படி சுத்தி எனக்கு சம்பளமா வந்துச்சு. அதற்கு நன்றியா நான் என்ன பண்ணேன், கூட்டத்தில் போகும்போது கையாட்டுவேன், நீங்களும் என்னை பார்த்து கையாட்டாருன்னு சந்தோஷமா இருந்தீங்க. இப்படித்தான் இருந்தது நம்முடைய தொடர்பு. நிதானமாக அமர்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது இந்த அன்புக்கெல்லாம் பிரதிகாரமாக பதிலாக நான் என்ன செய்தேன் என்று யோசித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. நல்ல காரில் வந்து என்னை வாழ வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கையாட்டி போனதோட சரி. ஒரு குற்ற உணர்வே என்னை பாதிக்க ஆரம்பித்தது, பீடிக்க ஆரம்பித்தது. முடிவு செய்தேன், இனி எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காக. அதனாலதான் இவ்வளவு அவசரம், அதனாலதான் இதை எப்படியாவது செஞ்சு நானே பார்த்து விட்டு போக வேண்டும் என்ற ஆசை. எங்கள் கட்சியின் கட்டமைப்பை பாருங்கள், உங்களுக்கு எப்படியும் சொல்லித்தானே தீர்வோம், அது எப்படியும் வெளியே வந்துதானே தீரும். எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் ஆயாச்சு இந்த கட்சி, அவங்க ஒத்துக்கிட்டு ரசீது கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் 30 நாள்ல தெரியும். ஆனால் எங்கள் கட்டமைப்பை பார்த்தால் என்னுடன் முடியும் கட்சி அல்ல இது. குறைந்தது ஒரு 3-4 தலைமுறையாவது தாக்குப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கி இருக்கிறோம். எனக்கே எனக்கு என்றால் ஓடாது, அது அப்படி முந்தாதிருந்தால் நாளை நமது. எனக்கு மட்டும் என்றால் நாளை நமதாகுமா சொல்லுங்கள். காந்தியார் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நம் தேவைக்கான எல்லாம் இருக்கிறது, பேராசைக்கான எதுவும் கிடைக்காது. என ஒருத்தன் பேராசைப்பட்டுட்டான்னா உலகமே பத்தாதுங்க. அந்த பேராசைக்கு இடம் கொடுக்காமல் நமக்கு தேவையான, அதாவது போதும் என்ற மனம் நான் சொல்லலை, அதற்கான உழைப்பை நீங்கள் தர வேண்டும். 6,000 ரூபாய் வாங்கிட்டு வருஷம் பூரா சும்மா இருந்துடலாம் நினைக்கிறது வந்து அது நியாயமே இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நியாயம் இல்லை, நாடு என்ன ஆகுங்கிறதெல்லாம் அப்புறம் யோசிக்க. நீங்க என்ன வைங்க, என்ன ஆயிட்டு இருக்கீங்க பாருங்க. இல்லைங்க, எல்லாம் பள்ளிக்கூடம், அதை சிறப்பாக நடத்த வேண்டியது அரசு. கல்வியை பற்றி சொன்னார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அதை தனியார்கிட்ட கொடுத்துட்டு சாராயவாளரை யார் வண்ணம் பண்ணலாம், அதை எடுத்து அரசு நடத்துவது என்பது வந்து
வேடிக்கையான விஷயம் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீதிக்கு ஒரு சாராய கடை வேண்டியதில்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் குடிங்களே. அப்படி என்ன எத்தனை தூரத்தில் வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோம்? பள்ளி பருவத்திலேயே தண்ணி ஓட ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இன்று செய்து கொடுத்திருக்கிறோம் நாம். அதெல்லாம் மாறணும். கல்வியின் தரம் போதாது. கல்வி கொடுக்கிறோம் கல்வி கொடுக்கிறோம், எதையாவது கொடுத்துடக்கூடாது. வெறும் பைய கொடுத்து அனுப்பக்கூடாது. இளமையில் கல், முதுமையில் மண், அப்படி ஆயிடும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேச்சு மேடை இவ்வளவு பேசினால் போதுமானது. எங்களுடைய மேடைகளில் எல்லாம் செவிசாய்க்கும் மேடைகளாக இருக்கும். இவ்வளவு நேரம் பேசினேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு அறிவுரை மேடை அல்ல, அறிவு பெறும் மேடை. நீங்கள் மட்டுமல்ல, நானும். அதனால் இனி வரும் நமது மேடைகளில் எல்லாம் உங்கள் மத்தியிலிருந்து கேள்விகளை எடுத்துக்கொண்டு பதில் அளிக்க முற்படுவேன். பதில் எனக்கு தெரியாத பட்சத்தில் கேட்டு சொல்லுகிறேன், பொறுத்திருங்கள் என்று சொல்லிக் கொள்வேன். அதற்கு நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். தெரிந்த பதிலை கேட்ட கேள்வி கேட்ட நபருக்கு கடிதம் மூலமாவது எழுதி அனுப்புவேன் நான். இது நான் செய்யும் சத்தியம். கேள்விகள் இருக்கா? கேட்டாங்களா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கா? நேரம் ஜாஸ்தி இல்லை, அதனால நண்பர்களே, மாலையிலேயே கேள்வி கேட்பதற்கான பெட்டிகள் வைக்கப்பட்டு விட்டது. பெட்டிகளிலே நீங்கள் எழுதிய அனைத்து கேள்விகளையும் திரட்டி வைத்திருக்கிறோம். அவைகளில் ஒரே தன்மையான கேள்விகளை தனியாக பிரித்திருக்கிறோம். இந்த அரங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கேள்விகளை மட்டும் அவரிடத்தில் கேட்கிறோம். எஞ்சிய கேள்விகளுக்கான விடை அவர் கைப்பட கடிதமெழுதி அவரே சொன்னது போல் நீங்கள் முகவரி எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து சேரும். கேள்விகள் ரொம்ப சார், ஆனால் சிலவற்றை ஒரே தன்மையுடைய கேள்விகளை தொகுத்து கொடுத்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், இவ்வளவு நாள் எங்கே இருந்தீர்கள் என்பது கேள்வி. இவ்வளவு நாள் எங்கே இருந்தீர்கள்? உங்கள் உள்ளங்களில் இருந்தேன், இனிமேல் உங்கள் இல்லங்களில் எல்லாம் இருக்க ஆசைப்படுகிறேன். என்ன சொல்லுகிறேன் புரிகிறதா? காலையில் ராமநாதபுரத்தில் சொல்லிட்டு இருந்தேன், என்ன நட்சத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அது ஒரு காலம் நட்சத்திரமாக இருந்தது. இனி என்ன, நீங்கள் விளக்காக பாருங்கள், உங்கள் வீட்டில் ஏற்றி வையுங்கள், பொத்தி பாதுகாத்து வையுங்கள், இந்த ஊழல் காற்றில் அணையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்பு அங்கிருந்தேன், இன்று இங்கிருக்கிறேன். அடுத்த கேள்வி உங்களை பிடிக்கும். எழுதியிருக்கார், உங்களை பிடிக்கும் உங்கள் சினிமா பிடிக்கும், உங்கள் கவிதை பிடிக்கும், ஏன் உங்கள் கருத்துக்கள் கூட பிடிக்கிறது, இன்றிலிருந்து உங்கள் அரசியல் இயக்கமும் கூட பிடிக்கிறது. ஆனால் நம்பி வரலாமா? எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பீர்கள் கேட்டிருக்கார். இதற்கான பதிலை நான் சொல்லிவிட்டேன். என்னால் தாக்கு பிடித்த அளவு என்ன என்பதை சொல்லிவிட்டேன். என் மூச்சுள்ள வரையும் இவர்கள் தாக்கு பிடிக்க வேண்டியது, அதற்கு பின்னால் அவர்களாலும் முடியவில்லை என்றால் அடுத்த இடத்தில் பேட்டன் will be handed over to the next runner. அப்படித்தான் இருக்கும் இந்த கட்சி. யாரும் நிரந்தர முதல்வராக இங்கே இருக்க மாட்டார்கள். இந்த கட்சியிலிருந்து புறப்பட்டு ஆட்சிக்கு யாரும் வந்தார்களே, ஆனால் அவர்கள் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததால் தான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததாலே தான் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறீர்களா? அதை நான் எடுத்து இரண்டாவது பாகம் கூட எடுத்துட்டேன்.
இவங்களுக்கு இவங்களுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். கோபம் வருகிறது. இனிமேல் தான் எடுக்க வேண்டும் விஸ்வரூபம் இவர்களுடன் சேர்ந்து. சார், உங்கள் வழிகாட்டி யார்? உங்கள் வழிகாட்டி யார்? காந்தியா, பெரியாரா, அம்பேத்கரா, காமராஜரா? ஏயா இருங்க 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 இருங்க. இப்ப என்னை வந்து பகுத்தறிவுவாதி அப்படின்லாம் கேள்வி பண்ணுவாங்க. அது ஓகே, அது அது நிஜமும் கூட. ஆனா நீங்க எத்தனை சாமி கும்பிடுறீங்க? இங்க ஒரு சாமி கும்பிடுற, அங்க ஒரு சாமி கும்பிடுற. எனக்கு வெங்கடா ஜலபதியும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும், அவரையும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும் நீங்க சொல்லும் போது அப்படிங்களா? சரி அப்படின்னு விட்டுறேன்ல. அந்த மாதிரி என்னையும் விடுங்களேன். எனக்கு அம்பேத்கரையும் பிடிக்கும், காந்தியும் பிடிக்கும், நேருவையும் பிடிக்கும். இதோ இன்னைக்கு வந்தாரு எங்ககிட்ட அறிவுரை சொல்லி முன்னுதாரணமாக நின்று காட்டிக்கொண்டிருக்கிறாரு. இவரையும் பிடிக்கும், சந்திரபாபு நாயுடுவையும் பிடிக்கும், ஒபாமாவையும் பிடிக்கும், பினராயி விஜயனை பிடிக்கும். முத முதல்ல நான் தொடங்கும் போது பினராயி விஜயனை பார்க்கத்தான் போனேன். நான் செய்து காட்டிக்கொண்டிருக்கும் வீரர்கள் செத்த பிறகு இப்படி ஒரு ஆள் இல்லையேன்னு கவலைப்படுறதை விட இருக்கும் போது இருக்கிறார்களே என்று போற்றுவோம். ஊழலை ஒழிப்போம் என்கிறீர்கள், ஒழிக்க வேண்டும் என்கிறீர்கள், இதை எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அதுவே பெரிய ஊழலாகிவிட்டது. நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள்? நான் ஒழிக்கணுமா? இது நல்ல கதையா இருக்க. எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துட்டு என்ன மட்டும் ஒழிக்க சொன்னா எப்படி? நாம் சேர்ந்து ஒழிப்போம். தனியா என்னால முடியுமா சொல்லுங்க? தனி மரம் தோப்பாகாது. வாங்க ஒழிப்போம், செஞ்சு காட்டுவோம். முடியுமா முடியாதா? அதற்கு தனிப்பட்ட தியாகம் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். பெரிய தியாகம் இல்ல. அதாவது உடம்பு நல்லா இருக்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, உடற்பயிற்சி செய்யற மாதிரி, அந்த மாதிரி சின்ன தியாகங்கள் தான். அது கூட செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான். பாருங்க நாடு எங்க போகுதுன்னு, அதை செஞ்சு காட்டுங்க பாருங்க. தன்னால போயிடும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு. உங்கள் அளவில் ஊழல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உலகம் ஊழலற்ற உலகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும். இது சத்தியம். உங்களுக்கு உங்களுக்கு வாக்களித்து அவர் எப்படி எழுதியிருக்கார்? இல்ல மைக் மைக் இல்ல, நீங்க எதுல பேசுவீங்க? நீங்க எதுல பேசுவீங்க? தெரியல. மாறு மாறு. உங்களுக்கு வாக்களித்து கவனிங்க, வரீங்க கவனிங்க. உங்களுக்கு வாக்களித்து ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆண்களுக்கு குவார்ட்டரும் பெண்களுக்கு ஸ்கூட்டருமான இலவச திட்டங்கள் நீடிக்குமா என்று கேட்டிருக்கிறார். அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், குவார்ட்டரும் ஸ்கூட்டரும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க மற்றவங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் நீங்க இலவசங்களை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் வள்ளல்கள் ஆவீர்கள். ஒரு வள்ளலை சுற்றி 10,000 ஏழைகள் நிற்பதை விட 10,000 வள்ளல்கள் இருந்தால் நாடே ஏழைகள் இல்லாத நாடாகிவிடும். ஏழ்மைக்கே ஏழ்மை வந்துவிடும். மிகுந்த கவலையோடு இந்த கேள்வியை நான் உங்களிடம் மிகுந்த கவலையோடு இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். தாய்க்குலத்திற்கு எதிராக, பெண் மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட என்ன வழி? நான் தான் வழி. வெறும் காதலும் வீரமும் மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது. அக்காவை பத்தி நினைக்கணும், அம்மாவை பத்தி நினைக்கணும், தங்கத்தை கட்டி கொடுக்க வேண்டிய தங்கத்தை பத்தி நினைக்கணும்,
மகளை பத்தி நினைக்கணும். அப்படி நினைச்சு நம் மனம் உருகிட்டோம்னு வச்சுங்க, பெண்களுக்கு எதிராக கொடுமை நடக்காது. எல்லாரையும் காதலியா பார்க்க முடியாது. எல்லாரும் உங்கள் கனவு கன்னிகளாக வரமாட்டாங்க. அதனால அம்மாவை நினைவு வச்சுக்கணும், தங்கச்சியை நினைவு வச்சுக்கணும், காதலியும் வேணும் இல்லைங்கள. ஆனால் அவளுக்கு சமமான இடம் கொடுக்க வேண்டும். நீங்க கும்புற சாமி பாதி கொடுத்தாருன்னு கேட்கலையா நீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க இடம் கொடுங்க.